ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பத்தாய் சம்பால் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பத்தாய் ரொம்ப பிடிக்குமா? இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சம்பாலுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, வெள்ளை, சிகப்பு, வெங்காயம், அப்புறம் பச்சை சிகப்பு, ஊசி மிளகாய், பழுத்த மிளகாய். இது லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கி வரட்டும். இந்த கேப்பில் நான் ஒரு 5 கிச்சிலி பழத்தை நான் வெட்டிட்டு ஜூஸ் புழிஞ்சிட்டு அதற்குள்ளே விதையெல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஜூஸோடு அந்த தோலியும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொதல் நான் அரைச்சிக்கிறேன், ஏன்னா அது சட்டு நான் அறையாது, அதனால் அரைச்சிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வதக்கி எடுத்த இந்த கலவையும் நான் அந்த பிளைண்டரோடு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நெத்திலி மீன் நல்லா வறுகலாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த நெத்திலி பொடி பொறிக்கும் பொழுதே நான் காய்ந்த இறாலியை சேர்த்துக்கிறேன், காய்ந்த ஊடன் சேர்த்துக்கிறேன். ஸோ ரேடியை நான் வதக்கின எல்லா திங்ஸையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் பத்தாய், அதாவது இந்த பீட்டர் பீன்ஸை போட்டுட்டு அதில் தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பத்தாயும் ஓவராக குக் பண்ணிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக குக் பண்ணால் நறுக்க நறுக்கன்னு இருக்காது, சம்பாலில் நறுக்க நறுக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரைச்ச கலவையை போட்டு உப்பு போட்டு இறக்கிட்டு அவனு தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு அந்த சட்டியில் கொஞ்சம் சம்பாலை வச்சுட்டு அதில் கொஞ்சம் சோரை போட்டுட்டு அப்படி பெரட்டி அதில் வந்துட்டு செஞ்ச சம்பாலை கொஞ்சம் ஊற்றிட்டு சாப்பிடும்பொழுது அப்படி தான் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம உரப்பாக செம்ம ருசியாக இருக்கும் இந்த பத்தாயி சம்பால். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.